bro, you know, name Patina Madhan. So, in the Mena Pakapana, Namakita Patina, yellow breed puppies may available. So, in the Patina or Romba cute on or a toy breed or three types of puppies available. So, in the Patina brother, the Patiana, the information put on the brothers or Solin there. So, other than you park for a video. யோகி பேச இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஷாப் தான் வந்திருக்கேன். நம்ம மதன் ப்ரோ கூட இருக்காங்க. இது கரெக்டான லொகேஷன் பாத்தீங்கன்னா மேடவாக்கம்ல செல் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, சென்னையில பாத்தீங்கன்னா மேடவாக்கத்துல நம்ம லொகேஷன் லொகேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மோதன் எல்லா பப்பீஸுமே அவைலபிள் இருக்கும் ப்ரோ. நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய ஹோம் பிரீட்ஸ் பப்பீஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பப்பீஸ் கிடைக்காத பப்பீஸ் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நாங்க கைண்ட் கேட்கறவங்களுக்கு அந்த பப்பி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே பாத்தீங்கன்னா ஷிட்ஸு, இந்த பீகிள் அண்ட் அஸ்கி, என்ன பிரீட் பப்பி பாக்குறேன்னா
ரொம்ப கியூட்டான ஷிட்ஸ் பப்பிஸ் ப்ரோ. சோ ரீசன்ட்லி எல்லாருமே அடிக்ட் ஆன ஒரு பிரீட் பப்பி தான் இந்த பிரீட் பப்பி பாத்தீங்கன்னா ஷிட்ஸ். சோ அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோஸ்டா ரொம்ப சூட்டபிளான பிரீட். சூட்டபிளா? ஆமா, ரொம்ப சூட்டபிளான பிரீட். மோஸ்ட்லி இப்ப பொண்ணுங்க அவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரீடா தான் ப்ரோ இது இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. சோ ரீசன்ட்லி எல்லாருமே இது மேல ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. ரெஸ்பான்சிபிள் சேலும் சரி, பப்பி கேக்குறவங்க எடுத்ததுமே ஷிட்ஸ் என்ன பிரைஸ் தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. சோ அந்த பிரீட் பப்பியுமே நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபிள் பப்பீஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் ப்ரோ. சோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இது என்ன பிரீட்னா எல்லாருக்கும் தெரியும், புசு புசு நாயின் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய பிரீட் இந்த இந்தியன் ஸ்பீச் பொமரேனியன் பப்பீஸ் தான். சோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, பொமரேனியன் பத்தி சொல்லுங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பொமரேனியன் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம லோ பட்ஜெட்ல இருந்தே ஆரம்பிச்சோம். சோ இது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு பிரீட் தான் இருக்கு. ஸோ பார்க்க பொம்மை மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. இது என்ன பிரீட் பப்பின்னு பார்த்தீங்கன்னா இது ஷிஜுன்ற ஒரு பப்பி ப்ரோ. ஓகே. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பிரீட் பப்பி தான் இந்த ஷிஜுன்ற பப்பி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் மெயின்டெனன்ஸும் சரி ரொம்ப கம்மியாக தான் ஆகிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாய் பிரீட் பப்பி தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரீசென்ட்லி ரொம்ப அடிக்ட் ஆன பப்பி தான் இந்த ஷிஜுன்ற பப்பி. இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சைனா ப்ரோ. சைனா இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 years to 15 years தான் இருக்கு. ஸோ அது எந்த ஒரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக் ப்ரோ. ஸோ அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன பிரீட் சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க இந்த பிரீட் சூஸ் பண்ணலாம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டா ஸோ ஒரு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எங்க போனாலும் இதை நீங்க ஒரு கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி ஃபிளாட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த பிரீட் தான் சூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பிரீட்ல பாத்தீங்கன்னா கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 colors கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குது பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரை கலர் மார்க்கிங் பப்பீஸ். ஸோ இதுல ஜெட் பிளாக் இருக்கு, லிவர் கலர் இருக்கு, அண்ட் பர்கண்டி கலர் இருக்கு, பை கலர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மோதன் கலர்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ இன்னைக்கு நம்ம பாக்கிறது கரண்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தருங்க இது பாத்தீங்கன்னா மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு ப்ரோ இந்த பப்பியில. ஓகே ப்ரோ, எனக்கு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இந்த பிரீட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சு வாங்குறது ப்ரோ? இது எப்படி செக் பண்ணி வாங்கினா சிம்பிள் தான் ப்ரோ. சில பேர் வந்து செக் பண்ணாம வந்து சிசு வாங்கிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பா. என்ன பிரீடு, என்ன கலரு, அது இல்லாம என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. சிம்பிளா இந்த பப்பியை ஃபர்ஸ்ட் பை பண்றது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ப்ரோ நான் சொல்ல போறது. ஸோ ஷிஜு பப்பியை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா நீங்க எப்படி செக் பண்ணி எடுக்கணும்னா உங்களுக்கு அதோட ஃபேஸ் பஞ்ச் வந்து நல்லா பஞ்சா இருக்கும் ப்ரோ. ஸோ உங்களுக்கு சைட்ல பார்க்கும் போதே தெரியும் இந்த ஃபேஸோட இதோட நோஸும் அந்த ஹெய்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சா இருக்கும். ஸோ பப்பி அது சில பாத்தீங்கன்னா நோஸ் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த லெவல்ல வந்திருந்தா அது ஷிஜு பிளஸ் ரசப்சோ. ஸோ அதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷிஜுன்னு தெரியாம கூட வாங்கி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னா சொல்லல. சோரி, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம ஒரு கரெக்டா பண்ணிருக்க ஒரு பர்சன் தான் ப்ரோ நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி இன்னும் செக் பண்ணணும்னா ஸ்டிட்ச் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர்க்குள்ள ஸ்கின் டோன்குள்ள ஏதாவது ரேஷஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஆமாம் ப்ரோ, கம்பல்சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதாண்ட செக் பண்ணணும் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மோஷன் போகிற இடம் எதுவும் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்க மாதிரி இருந்ததுன்னா அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு பப்பி நீங்க தூக்கும் போது ஒரு அளவு காசு ஒரு வெயிட் ஒரு ஃபீல் கிடைக்கணும். வெயிட் இருக்கிற ஃபீல். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும். அதே நீங்க அந்த பப்பி தூக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப
லேசியா இருந்ததுன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருந்ததுன்னா அது ஏதோ ஹெல்த் வைஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூக்காண்ட பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஈரம் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. எதுக்குன்னா அது வெட்டா இருந்ததுன்னா ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கு சோ அப்படின்னு அர்த்தம். அது ட்ரையா இருந்தா ஏதோ ஹெல்த் வைஸ் ப்ராப்ளத்தோட இருக்குன்னு சொல்றது. இதுதான் சிம்பிள் இருக்கு. இவங்களோட ஃபுட் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 days பாத்தீங்கன்னா நீங்க பப்பி யார்கிட்ட பை பண்றீங்களோ அவங்க என்ன ஃபுட் கொடுத்துட்டு இருக்காங்களோ அது கம்பல்சரி ஒரு 10 days ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஒரு 3 or 4 days பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு வேக்சினேஷன் டியூ வாமிங் பண்ணிடுங்க. சோ இது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஒரு 1 month கழிச்சு ஹோம் மேட் ஃபுட். ப்ரோ பிரைஸ் வைஸ் என்ன ப்ரோ ஸ்டார்டிங்? சோ இது பிரைஸ் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகும். சோ பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 12,500 நம்ம கிட்ட 25,000 வரைக்கும் இருக்கு ப்ரோ. சோ வித் பேப்பர் பேப்பர்லாம் கொடுத்துருக்கோம், வித்வுட் பேப்பர்லாம் கொடுத்துருக்கோம். சோ வித் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 20K அரௌண்ட் வந்துடும் ப்ரோ. அதுனா எக்ஸாட்டிக் கலர்ஸ் உங்களுக்கு ஜெட் பிளாக் அண்ட் லிவர் கலர்ஸ் ஒரு சம்திங் அந்த மாதிரி கலர்ஸ் நீங்க கேக்கும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கலர் வைஸ் வந்து பிரைஸ். ஆமா ப்ரோ, ஷூரா ப்ரோ. சோ நம்ம பாத்தீங்கன்னா ப்ரோ மேபி மோஸ்ட்லி நம்ம சொல்ற பிரைஸ் விட நம்ம கிட்ட கிளைண்ட் வந்தாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரீசனபிள் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் பண்றாங்க நிறைய பேர். நம்மளால டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்படி நீங்க எப்படி ப்ரோ பண்ணுவீங்க, கேஷ் ஃபுல் பேமெண்ட் பண்ணுவோமா எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பப்பி பார்த்து சூஸ் பண்ணிட்டு உங்க அட்வான்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க பப்பி உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் போடும்போது வீடியோ கால் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்கான பேலன்ஸ் அமௌண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு பப்பி வந்து டிரைவர் நம்பர் எல்லாமே உங்களுக்கு அமுச்சு விட்டுரும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு கூட எங்களுக்கு அமௌண்ட் போடலாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரீட் ப்ரோ இது? காதுனா டிஃப்ரெண்ட் ஆகுது, ஃபேஸே டிஃப்ரெண்ட் ஆகுது. சோ இவங்க என்ன ப்ரீட் பப்பினா, சோ உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு தெரியணும்னா ராஜா ராணி படத்துல சோ வரக்கூடிய அந்த டாக் தான் ப்ரோ. சோ இதுக்கான நேம் அந்த ராஜா ராணில. சோ ஆரியா கூட. ஆமா ப்ரோ, இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பீகிள். சோ எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். சோ தெரியாதவங்களுக்கு இதோட நேம் பாத்தீங்கன்னா பீகிள் பப்பி. சோ பீகிள் பப்பில பாத்தீங்கன்னா என்ன கலர்ஸ் இருக்குன்னா ட்ரை கலர் இருக்கு அண்ட் பை கலர் இருக்கு. சோ அதுதான் லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க. சோ பை கலரும் சொல்லுவாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரை கலர் அண்ட் ப்ராப்பர் மார்க்கிங்கான பப்பிஸ் ப்ரோ இவங்க எல்லாமே. சோ இது மார்க்கிங் நீங்க எப்படி பாத்து எடுக்குன்னா பீகிள பொறுத்த வரைக்குமே சோ உங்களை ஃபர்ஸ்ட் ஹெட் மார்க்கிங் பாக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட 4 கால ஒயிட் சாக்ஸ் அண்ட் நெக் மார்க்கிங் அந்த டைல பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் இருக்கும். சோ இதான் இந்த ப்ராப்பரான உங்களுக்கு மார்க்கிங் ப்ரோ. சோ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைப்பரான டாக் ப்ரோ. ஹைப்பர் டாய் பிரீட்ல ரொம்ப ஹைப்பரா பிளே பண்ண விளையாடக்கூடிய ஒரு டாக். குழந்தைங்க கூட ரொம்ப ஹைப்பரா நல்ல ஒரு பிளேஃபுல்லா இருப்பாங்க. சோ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும் பட் ஆனா கொஞ்சம் ஹைப்பரா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கிட்ட ஒரு என்ன ஒரு மைனஸ்னா ரொம்ப சவுண்டா குலைப்பாங்க. சோ அதான் இவங்க கிட்ட ஒரு மைனஸ் குலைச்சாங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப இந்த பிரீட பிடிக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க எப்படி செக் பண்ணி எடுக்குன்றத நான் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் இது இது பாத்தீங்கன்னா பீகிள் பொறுத்த வரைக்குமே சில விஷயம் தான் நோட் பண்ணிருக்கேன். சோ இந்த காது பாத்தீங்கன்னா அவங்க வாய் கிட்ட இந்த அளவுக்கு இருந்தா சோ உங்களுக்கு இந்த காமிக்கிற பாருங்க. இந்த வாய் அளவு கிட்ட இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். பப்பி அதே மாதிரி தான் உங்களுக்கு பப்பி பாக்கும்போது நல்ல ஒரு இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்கு பாருங்க. பப்பியோட நல்ல சைஸ் அந்த அவங்களோட போன் சைஸும் பாருங்க. நல்ல டபுள் போன் கூட சொல்லுங்க. டபுள் போனா உள்ள ரெண்டு போனுமா இருக்குமான்னு கேட்காதீங்க. சோ அதை பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்த் வைஸ் இருக்கும்போது பார்க்க டபுள் போன் நல்ல ஒரு ஆசிவா இருக்கும் பப்பி. சோ அதான் பாத்துட்டு நிறைய பேர் டபுள் போன் சொல்றது. சோ இவ்வளவுதான் ப்ரோ இவங்க பாத்தீங்கன்னா நல்ல என்ன பிரைஸ் ப்ரோ இது? பிரைஸ் ப்ரோ இவங்களோட பிரைஸ் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா 12,000 to 16,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. சோ வித் பேப்பர்னா 18K வரைக்கும் போயிட்டு. ஆமா ப்ரோ, இதுவும் வந்து ஆல் ஓவர் இந்தியா. ஆமா ப்ரோ, எல்லாமே நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் அந்தமானுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் ஃபிளைட்ல. உங்களுக்கு பப்பி ரேட்டை விட பாத்தீங்கன்னா அந்தமானுக்கு அனுப்பும்போது பாத்தீங்கன்னா ஃபிளைட் சார்ஜஸ் தான் எக்ஸ்ட்ரா வரும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு கியூட்டான எந்த பிரீட் பப்பினாலும் நம்ம கிட்ட கிடைக்கும். சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா என்னென்ன பிரீட் அவைலபிள் இருக்கும் நம்ம சொல்லிடுறேன். சோ ஏன்னா பார்ட் டூ வீடியோல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 breed பப்பிஸ் நம்ம வந்து காமிக்கிறோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதர் கொஞ்சம் லேட் டைம் வந்ததுனால நம்ம கொஞ்சம் கம்மியான பப்பிஸ் தான் காமிக்க முடிஞ்சது. சோ இதுல ஒரு 3 collection இன்னைக்கு டாய் பிரீட் காமிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மீடியம் பிரீட் அண்ட் ஜெயின் பிரீட் எல்லாமே ஒரு வீடியோல ஒரு பப்பிஸ் பத்தி நம்ம பாப்போம் கண்டிப்பா. சோ உங்களுக்கு இது மாதிரியான கியூட்டான எந்த பிரீட் பப்பினாலும் சோ நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை மேடவாகத் தான் லொகேட் ஆயிருக்கு. நம்மளோட காண்டாக்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 8939135857. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பர்த்டே சர்ப்ரைஸ் கிஃப்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நைட்ல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போயிட்டு சென்னை மட்டும்தான் நிறைய பேர் வந்து என் ஹஸ்பண்ட் கொடுக்கணும், அது மாதிரி என் டாட்டர் கொடுக்கணும், என்னோட சன் கொடுக்கணும் சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு என் பையன் அதே மாதிரி மார்க் நல்ல மார்க் எடுத்தா நான் பப்பி வாங்கி தரேன். சோ அந்த மாதிரி நிறைய சொல்றவங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹெல்ப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்ப் மீன்ஸ் அவங்களோட அவங்க சொன்ன அந்த டைம்க்கு எடுத்துட்டு போய் நம்ம கரெக்டான டைம்ல அவங்களுக்கு அவங்க கிட்ட கொடுத்துருவோம். சோ அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. சோ அதே மாதிரி இந்த மாதிரி இங்கிலீஷ் பீஸ் பப்பீஸ் யார் வீட்டுலாம் உங்க வீட்டுல லிட்டர்மெண்ட் ஆயிட்டு உங்களால சேல் பண்ண முடியல எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க
டவுட் இருக்கிறவங்களுக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, நானே பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பை பண்ணிப்பேன். ஸோ சென்னையில இருந்தா நம்ம டைரக்டா வந்து பார்த்துட்டு பை பண்ணிக்கலாம். 35 to 45 days இருந்தா பப்பி கம்பல்சரி நாங்க எடுத்து, அதுக்கு மேல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைரக்டா வந்து பார்த்து அது கன்சல்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஓகே ப்ரோ. அதே மாதிரி உங்களோட இன்ஸ்டா ஐடி? என்னோட இன்ஸ்டா ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா சோல்ட் அண்ட் சேல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேஜ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாவே. ஸோ நீங்க அதுல நம்ம பார்த்து செக் பண்ணிட்டு கூட வரலாம். அப்படின்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ என்ன நம்ம உங்களுக்கு என்ன டாக் வேணும் அதை பத்தியான சில விஷயம் டவுட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி கிளியர் பண்ணாலும் என்ன காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அந்த டிஸ்பிளேல தெரியும். நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பப்பி பை பண்ணி, அதே மாதிரி எக்ஸாட்டிக் பிரீட் பப்பிஸ் வீடியோஸும் நம்ம கம்பல்சரி போய். எக்ஸாட்டிக் பிரீட் என்னன்னா டாய் போடல் இருக்கு, மால்டீஸ், சவ் சவ், யாக்ஷி தெரியுது. ஸோ அந்த மாதிரி பிரீட்ஸ், சவ் சவ் அந்த மாதிரி ஒரு பிரீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிரீட்ஸ் பத்தியான வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரத்துல வரும். ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கிளைண்ட் வீட்டுல இருந்தாலும் பேரண்ட் செக் பண்ணி தான் ப்ரோ பப்பி எடுத்து கிளைண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா மறக்காம குட்டியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.